ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட பார்க்க போகிறது ரூட் 10 திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரூட் 10 இந்த திரைப்படத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரேபிய தேசத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். பொதுவாக நம்மளுடைய மனதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அரேபியா அப்படின்னா வந்து ஒரு பாலைவனம், ஒட்டகம் போகும், தண்ணி கிடைக்காது, இந்த மாதிரி தானே இருக்கும். ஏன்னா நானும் வந்து ஒமான் போகிறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போன பிறந்தா பூலோக சொர்க்கம் என்னன்றது அங்கே தெரிஞ்சதுன்னு வச்சுக்காங்களேன். அந்தளவுக்கு பக்காவான ரோடு, மால்ஸு, தியேட்டர்ஸு, கடற்கரை விடுதிகள்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. நம்மளை பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஒட்டகம் பாலைவனம் தான், தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வெயில் பயங்கரமாக சுட்டி இருக்கும், வெயில் இவ்வளோ தான். ஆனால் அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து டெக்னாலஜி வளர, பெட்ரோல் கிடைக்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தன்னிறைவு அடையுது. ஸோ அங்கேருந்து ஒரு திரைப்படம் அப்படின்னும் பொழுது அது கவனத்தை வந்து ஈர்க்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து அப்படி தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையிலே வந்து மிரட்டிட்டாங்க. இந்த திரைப்படத்தை வந்து ஒமார் நியாம் வந்து இயக்கியிருக்கின்றார். ரெண்டு அண்ணன் தங்கச்சி கேரக்டர், ரெண்டு கேரக்டர் அப்பா கல்யாணத்துக்காக வந்து பாலைவன தொழிலாக பயணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கார் வந்து இம்சை கொடுக்குது. அவங்களுக்கு என்ன ஆணுச்சு அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் வச்சுக்கோங்களேன். ரூட் 10 திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நசீர் பாரா அலன் அவர் தான் நசீர் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதேமாதிரி மரியம் வந்து ஃபாத்திமா பன்வாய் அல்பன்வாய் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தங்கச்சிங்க. ரெண்டு பேரும் வந்து அப்பாவுடைய கல்யாணத்துக்காக போகிறாங்க. அப்பாவுடைய கல்யாணம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் நடக்குது. இவங்க ரியாத்துலேருந்து வந்து பாலைவன பயணமாக வந்து அவங்களுக்கு போகிறாங்க. ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏங்க பாலைவன பயணமாக போனால், அவங்களுடைய ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க பிஎம்டபிள்யூ காரில் அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ஒயிட் கலர் எஸ்யூ வந்து இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுது. இதுக்கு நடுவில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய கேப் இருக்கும். ஏன் வந்து ரொம்ப நாளாக வந்து அண்ணன் வந்து தங்கச்சியை பார்க்கவே இல்லை அப்படின்றதுக்கான கதையிலேருந்து, அப்பாவுக்கும் இவங்களுக்குமான உறவுலேருந்து எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த கார் வந்து நம்மளை வந்து கொலை பண்ணுற நோக்கத்தோடு வருதுன்றது மட்டும் உங்களுக்கு தெரியுது. இந்த கார் ஏன் நம்மளை கொலை பண்ண வரணும், நம்மளுக்கு யாரெல்லாம் எதிரிகள் அப்படின்றது இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த கார் இவங்களை வந்து தாக்குச்சா, இல்லை இவங்க அவங்கள தாக்குனாங்களா, யார் தான் வந்து கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிச்சாங்க, இல்லை இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உண்மையிலே வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் அசத்திருச்சுன்னு தான் சொல்லுவோம். மிக முக்கியமாக சினிமோடோகிராஃபியில் இந்த படம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பாலைவனம், அந்த கருப்பு ரோடு, அதுக்கு நடுவில் வந்து எல்லோ கோடு, இந்த இதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. 1971 ஸ்பீல்பர்க்கோடைய டூயல்னு ஒரு படம் இருக்குது, அதுதான் வந்து மிரட்டலான ஒரு படம். ஒருத்தன் வந்து கலிஃபோர்னியாவுக்கு வந்து காரில் வந்து போவான், தனியாக போவான். இதுலையாவது அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் தனியாக போகும்போது ஒரு லாரி வந்து மிரட்டிருப்பான் படம் ஃபுல்லும். லாரி டிரைவரே காமிக்காத அளவுக்கு வந்து கால் ஷூ இந்த மாதிரி தான் இருக்கும். அவன் எதுக்குதான் பண்ணுறானே தெரியாத அளவுக்கு வந்து மண்டை குழம்பு போய் அவன் வந்து மிரண்டு போய் கிடப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோ. ஸோ அதை ஞாபகப்படுத்துகிறவங்க கூட நான் எப்பயுமே சொல்லுவேன், பைசைக்கிள் தீவுஸ் வந்து ஒன்று தொலைஞ்சி போகுது, பொல்லாதவன் நினைக்கிறாமா, பொல்லாதவன் வந்தபோது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது பைசைக்கிள் தீவுஸை காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு. ஏங்க பைசைக்கிள் தீவுஸ்னு ஒருத்தவன் தான் ஒரு சைக்கிள் தொலைஞ்சி போச்சு ஒரு கதை. ஒரு என்னது மில்லியன் கணக்கில் சைக்கிள் வந்து உலகம் எங்கும் ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு சைக்கிள் ஓட்டுறவங்க பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது மாதிரி தான் பைக்கு வந்து தொலைஞ்சதை கழிச்சு பொல்லாதவன் எடுத்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு பைக்குக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அதனால் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்வது உண்டு. அதே மாதிரி தான் இந்த திரைப்படமும் உண்மையிலே மாட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து பாராளம் அண்ணன் கேரக்டரில், அதாவது நசீர் கேரக்டரில் வந்து அவர் நல்லாவே நடிச்சிருந்தார். அதுமாதிரி ஃபாத்திமா அல்பா பான்வி அவங்க வந்து ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்காக வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயங்களாக இருக்கணும். நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனாலும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்து இருக்குது. காரணம் என்னென்னா, யூஏ வந்து சவுதி அரேபியா வந்து பேட் இமேஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துருத்தன் அப்படின்றலாம் வந்து சோஷியல் மீடியாவில் மிக முக்கியமாக ஐஎம்டிபியில் வந்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் இந்த படம் வந்து நல்லா கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்குது. யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த படத்தை வந்து தொங்கி நிற்கிது. அதே மாதிரி டெசர்ட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, நான் வந்து இந்த 10 நாள் ஒமானில் இருக்கும்போது பாடும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கொடுக்குறப்ப இன்னும் நெருக்கமாக இருந்தது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி டெசர்ட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் வந்து பணம் காசு இருந்ததுன்னா அரேபிய வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே கிடையாது. மிக முக்கியமாக துபாய் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஸோ எனிவே இந்த படத்துக்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் வந்து 5.3. இந்த திரைப்படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, வித் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. ஒரு அரேபிய தேசத்திலேருந்து ஒரு படம் அப்படின்னும் பொழுது, அது வந்து இப்போ அதாவது மென்சோக படங்களாகவே பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இப்படி ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவை வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்.
ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து அதை பின்னட்டு தெரியப்படுத்துங்க. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஏன்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் நிறைய நாள் வந்து கொஞ்சம் விட்டுட்டு நம்ம பிக் பாஸ் வியூவுக்கு போயாச்சு. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களா, அந்த பட்டனை வந்து ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நல்ல நல்ல திரைப்படங்கள் நம்ம ஜாக்கி சினிமாஸ் நல்லா வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அறிமுகப்படுத்தி தான் இருக்கணும். ஸோ இந்த உதவி நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.